கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான தேவப்பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எது தேவனுக்கு பிரியமான ஆராதனை இன்றைக்கி நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா கிட்ட போய் கேட்க போகிறோம் ஏன்னா நம்ம ஆராதனைக்கு தாவீது தான் நம்ம என்ன பண்ணுறோங்கிறோம் அவர் அவர் செஞ்ச செயலை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அதனால் அவர்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம் அதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைய நாட்களில் ஜனங்கள் ஆராதனை செய்கிறது அதாவது பவுல் சொல்கிறாரு தன்னுடைய வாழ்க்கை தான் ஆராதனை அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் நம்ம என்ன பண்ணுகிறோம் நம்ம அந்த ஆராதனை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறதில்ல அதுவும் அதுதான் ஆராதனை ஆனால் அந்த ஆராதனை பற்றி நம்ம பேச போகிறோம் நம்ம தேவனுடைய சபையில் வந்து நம்ம ஆராதனை செய்கிறோம் அல்லவா அந்த ஆராதனை பற்றி தான் நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா தாவித்துட்டு நம்ம கேட்க போகிற பதிலும் கேட்க போகிற கேள்வியும் அதுதான் அவர் சொல்லுகிற பதிலும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற ஆதனை ஆராதனை தான் அவர் பதிலும் சொல்ல போகிறாரு அதனால் நம்ம அந்த ஆராதனை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எல்லா சபைகளிலும் பரவ ஆரம்பித்தோம் அந்த எல்லாரும் அந்த ஆராதனை வீரர்கள் எல்லாரும் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அதில் இருக்கிற வரிகளோ அது ஃபேமஸாகுச்சு அப்போ அது கூட ஒரு சிலர் யாரும் புதுசாக யாராக வந்தாங்க அப்படின்னா இந்த பாட்டு கூட தெரியாதா யாருமே கைத்தட்ட பாடாமல் இருக்காங்களே அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு அந்த பாட்டை நம்ம வந்து மெயின் பண்ணுறோம் அடுத்தது புது பாட்டை பாடினாலே ஒரு சிலருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி என்னடா அதே புதுசு புதுசாக பாடுறாங்க பழைய பாட்டு பாடினா பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிலர் ஆராதனை வருகிறவர்கள் நினைக்கிறது உண்டு பழைய பாட்டை பாடணும் அப்படின்னா என்னடா பழைய பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க புதுப்பாட்டையே பாட பண்ணிக்கிறாங்க அப்படி ஒரு குரூப் அப்போது ஆராதனை வீரர்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா பழைய பாட்டையும் புதுப்பாட்டையும் மிங்கிள் பண்ணி பாட வேண்டியதாக இருக்குது இப்படி ஒரு சூழ்நிலை அடுத்தது ஆராதனை பண்ணுங்க வருகிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் ஆராதனை பண்ணுறாங்க ஆராதனை பண்ணுகிறவர் யார் அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்தது அவர் ஆராதனை பண்ணினாங்கன்னா அபிஷேகம் இறங்குற மாதிரி கொண்டு போகிறாங்களா அவருடைய ஆராதனையில் பிரசன்னம் இருக்குதா அவர் ராகமாக பாடுறாங்களா அல்லது மியூசிக்கை வந்துட்டு பர்ஃபெக்டாக மியூசிக் போடும்பொழுது கரெக்டாக அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு மேட்சாக பாடுறாரா அதோட சேர்ந்து இசைந்து பாடுகிறாரா அல்லது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ வந்து ஒரு ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னா எல்லாரும் கரங்கள் தட்டி எல்லோரும் சத்தமாக பொழுது நமக்கும் என்ன பண்ணணும் உற்சாகம் உண்டாகும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளாக அந்த ஆராதனை வேற நம்ம நடத்துகிறாரா நம்ம கடைசியாக சொல்கிறது என்ன நடனம் நடனம் இருக்கா ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சோர்ந்து போயிடுவோம் ஆராதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கா அப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆராதனையை நம்ம அந்த ஆராதனைக்கு மார்க் கொடுக்குறோம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அந்த ஆராதனைக்கு மார்க் உண்டா யோசிச்சு பாருங்கள் நம்ம இப்போ பண்ணது எல்லாமே யாரை தான் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி நடக்கிறதான் மாதிரி நமக்குள்ளே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பாருங்கள் இந்த இடத்துல நம்ம செய்கிற காரியங்களில் எல்லாம் இது நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் இது தான் நடக்குது சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து தான் அந்த ஆராதனைக்கு நம்ம மார்க் போடுறோமே வழியே நமக்குள்ளே என்ன நடக்கணும் அந்த ஆராதனையின் வழியாக என்பதை நம்ம யோசிக்கிறதே இல்லை இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா யானோரா இயேசு சு சிலுவில் அடித்தாங்க நம்ம எதாவது நம்ம பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னா அதாவது மிகைப்படுத்தி பேசுகிறோம் அப்படின்னா அவர் கைகளிலே ஆணிகள் அடித்தாங்க அவருடைய சரீரங்களிலே காயங்கள் பட்டது அவருடைய விழாவில் குத்துனாங்க முள்முடியை சூட்டினாங்க கைகளில் கால்களிலே ஆணிகள் பட்டது இத்தனை அடி விழுந்துச்சு இத்தனை விதமான ஆணி இவ்வளோ நீளமான ஆணி இவ்வளோ உயரமான சிலுவை இப்படியெல்லாம் கா காலையிலேருந்து மதியம் வரையும் இப்படியெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் தொங்கினார் தண்ணி இல்லாமல் இருந்தார் அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்கப்பட்டார் கேவலமாக பேசுனாங்க காரி துப்புனாங்க எல்லாத்தையும் மிகைப்படுத்தி பேசுகிறோம் நல்லது தான் ஆனால் நம்ம அதையெல்லாம் பேசிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு வேலை குட் ஃப்ரைடேக்கு போகிறோன்னு வச்சிக்கோங்களேன் குட் ஃப்ரைடே போய்ட்டு எல்லா ஏழு வார்த்தைகளையும் தியானித்து பேசுகிறத கேட்டுட்டு நல்லா பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம போல் நம்ம இஷ்டம் போல் வாழ்கிற வாழ்க்கை நம்ம எப்பவும் போலவே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம அது வரையும் பேசுனது தியானித்தது எல்லாம் எதுக்காக அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வருது ஒரு வேலை ஆண்டவர் அடிக்கப்பட்டார் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆண்டவருக்கு விரோதமான துணிகரமான பாவங்களை செஞ்சுட்டு நம்ம சபையில் போய் இருந்துட்டு ஐயோ எனக்காக இப்படி அடிப்பட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இதைத்தான் தாவிது ஞாபகப்படுத்துகிறார் தியாவிது சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்று பதினாறாம் வசனம் இப்படியாகி சொல்லுகிறது பழியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல இந்த வசனம் வந்துட்டு சாதாரணமாக தாவியது எழுதியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது எந்த எப்போ எழுதப்பட்ட ச சங்கீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத்தாந்தீர்க்கு தரிசி வந்து பச்சைப்பால் இடத்துல தாவீது செஞ்ச காரியத்தை பாவம் என்று சொல்லுகிற பொழுது நாத்தான் தரிசி கண்டித்து பேசுகிறார் பச்சைபால் இடத்துல தாவீது செஞ்ச காரியம் தவறானது என்று சொல்லி சொல்லுகிற பொழுது இது இந்த பாட்டை பாடுறார் என்ன பாட்டை பாடுறாரு பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகனு பலியும் உமக்கு பிரியமானதல்ல எவ்வளவு தைரியம் பாருங்கள் இந்த ஆவியதுக்கு பலியை நீ நான் வந்து செலுத்த மாட்டேன் பலியை நீ வந்து என்ன பண்ணுறதில்ல விரும்புகிறதில்ல அப்படின்னு சொல்கிறார் இது எந்த காலம் தா ஆண்டபுடைய சமூகத்தில் வந்து யாராவது ஒருவர் பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா யாராவது துணிகரமான பாவத்தை செஞ்சுட்டாங்கன்னா பலி செலுத்துறதுக்கு வரணும் ஒரு புறாவோ ஆடோ மாடோ அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்றபடி ஒரு காரியத்தை கொண்டு வந்து வலி செலுத்தணும் வலி செலுத்தணும்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு அந்த காலத்தில் தாவிது சொல்கிறாரு வலியை நீர் விரும்புகிறது எவ்வளோ தைரியம் எவ்வளோ திமிறு இருந்து தான் அந்த தாவிது சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் தாவி இது சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஒருவேளை தாவிதே தாவிதே அந்த காரம் பச்சை பேல என்ன பண்ணார் அடுத்த மனைவியே தன்னுடைய மனைவி ஆக்கி கொள்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை துணிகரமான காரியத்தை செஞ்சுட்டார் இப்போ என்ன பண்ணுவார் ஓ இவ்வளோ பெரிய பாவமா நாத்தான் வந்து சொல்கிறேன் நீ செஞ்சது பாவம்னு சொல்கிறாரு ஓ இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டோமா ஓகே அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் இத்தனை காலையா இருந்து என்ன பண்ணிக்கலாம் பலி செலுத்திட்டா வேலை முடிஞ்சதுப்பா அடுத்து நம்ம நம்ம படு வேலையை போகலாம் அப்படின்னு நினைக்கல பாருங்கள் தாவியது ராஜா அவனுக்குள்ளே ஒரு வேதனை வந்துருச்சு ஐயோ என் தேவனுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டேனே என் தேவனுக்கு பிரியமல்லாத என் தேவனுக்கு எதிரான அப்படியே ஒரு காரியத்தை செஞ்சுட்டேனே நான் என்னத்தை பலி செலுத்தி ஆண்டவரை சமாதானப்படுத்த முடியும் ஆண்டு வரை நான் என்ன பலியை கொடுத்து நான் சமாதானப்படுத்த முடியும் ஒரு வேளை நான் வந்து கொலை செஞ்சிட்டேன் ஏதாவது ஒரு காரியத்தை திருடிட்டேன் அப்படின்னா ஓ நான் கார் அன்றைக்கி திருடிட்டேன் அன்றைக்கி நான் பலி செலுத்தின காரியங்கள் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு பலி செலுத்துகிற முறைமைகள் இந்த பாவத்தை செஞ்சுட்டியா போ இந்த புறாவை போய் பலி செலுத்திட்டு வா இந்த போய் ஆட்டை பலி செலுத்திட்டு வா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அடுத்து மறுபடியும் துணி என்ன பண்ணலாம் செய்யலாம் ஒருவேளை அந்த காலத்தில் நாளைக்கு செய்ய போகிற பாகத்துக்கும் இன்றைக்கே பலி செலுத்தினாங்களா அதுவும் தெரியல அப்போ பலி செலுத்துகிற முறை எப்படி ஆகிடுச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஒரு பழி வேலை முடிஞ்சதுப்பா அவளை சர்ச்சுக்கு போய் பழி செலுத்திட்டோம்னா முடிஞ்சது வேலை அப்படிப்பட்ட அந்த பழியை ஆண்டவர் நீ பிரியப்படுகிறதே இல்லை ஆண்டவரே ஆண்டவருக்கு பிரியமானது என்னவா அதுக்கு கீழே பதிலை கொடுக்கிறார் தாவிது தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் ஐயோ ஆண்டவரை சிலுவில் அடிச்சிட்டாங்களே அவர் கொண்டு போய் அத்தத்தை சிந்த வச்சுட்டாங்களே கொண்டுட்டாங்களேன்னு புலம்புறது பேரு ஆராதனை அல்ல ஐயோ என் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரே ஆண்டவர் எனக்காக உயிரையே கொடுத்து இந்த பூமிக்கு வந்து மகாபுரிய தெய்வம் ஒரு பாவம் செய்யாத தெய்வம் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இருக்கிறாரே ஆனால் நான் மட்டும் இன்னைக்கு துணிந்து துணிந்து பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறானே ஐயோ இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்கிறேனே இது தப்பல்லவா என்று சொல்லி அப்பா பண்டிகையில் வந்து அப்பா பாவத்தில் வந்து விழுந்து ஐயோ என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே இன்னும் நான் அதை மட்டும் செய்ய மாட்டேன் அவன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல அது எவ்வளவு கோரஸாக படிச்சுட்டு போயிடும் பாவங்களை மறைக்க மறைத்துகிறவன் பாவங்களை மறைக்கிறது கூட ஏதோ செஞ்சிடலாம் யாருக்கும் தெரியாம மறைச்சிடலாம் ஆனால் அதை அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அதைத்தான் தாவிது செய்ய சொல்றாரு இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க அதுதான் ஆராதனை என்கிறார் அதுதான் பலிங்கிறார் வெறுமனே ஸ்தோத்திர வழி ஆயிரம் சோத்திர வழிகளில் சோத்திரம் சோத்திரம் சொல்லுவதில் ஆண்டவர் பிரியப்படுகிறது இல்லை என் வீட்டில் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து ஆயிரம் சோற்றுப்படி சொல்லுவோம் ஆண்டவர் எனக்கு வீட்டில் அள்ளி கொடுப்பார் தட்டுவார் அதுக்காகவும் ஆண்டவர் ஆண்டவர் ஆராதனைக்கு துதிப்பதற்காக ஆராதனை செய்வதற்காக நம்மை பிரித்து எடுத்திருப்பார் யோசிச்சு பாருங்களேன் நம்ம இருதயத்தை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான அந்த ஆவியை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அய்வு செய்து இன்றைய நாளிலே வெளியில் இருக்கிறதை மாத்திரம் மிகுப்படுத்திட்டு தனக்குள்ளே இருக்கிற காரியத்தை விட்டுட்டு போயிடாதீங்க அண்டவர் சிலுவைக்கு போனது எதற்காக என்பதை யோசித்து பாருங்கள் ஏற்பட்ட தாவீது பாவத்தில் பொழுது கூட அவன் நினச்சிருந்தனா எவ்வளோ பலி செலுத்திருக்கலாம் செலுத்தி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் மனிதர்களுக்கு முன்பதாக ஆனால் தேவனுக்கு முன்பதாக அவனால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது என்பதை அறிந்து கொண்ட தாவீது அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவர் இருதயத்தில் என்ன நினைப்பார்னு தாவியதுக்கு தெரிஞ்சிருக்குது எவ்வளோ பலி செலுத்தினாலும் இந்த பாவத்துக்கு நான் ஈடு செலுத்த முடியாது இனிமேல் இந்த பாவத்தை செய்ய ஆண்டவரே செஞ்சது தப்புதான்னு சொல்லி அப்பா பாவத்தில் வந்து விழுகிறது தான் உண்மையான ஆராதனை என்பதை இந்த இது நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆராதனையில் அப்படி செய்கிறோம் என்ன பாட்டு பாடுறோம் எப்படிப்பட்ட பாட்டு பாடுறோம் பாட்டை பாடிட்டு கையை தட்டுறோம் எதோ கொஞ்சம் ஃபோர்ஸாக போச்சு டெம்பு கொஞ்சம் ஏறிச்சுன்னா கையை தட்டிட்டு ஓவராக ரபு ரப்ரப்பானு கத்திட்டு அன்னிய பாசை வந்துருச்சு ஆவியானவர் இறங்கிட்டாருன்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவ்வளோதான் கடைசியில் ஒரு உருக்கமான ஒரு பாட்டு பாடணுமா ஓன்னு அழுதுட்டு அப்பாடா இன்றைக்கி திருப்தியாக இருந்துச்சுப்பா ஆறாம் ஆண்டவரை ஆறாதிச்சுப்பா சிப்பா என்பது ஆராதனை அல்ல தேவனுடைய வசனம் அதை சொல்லவில்லை தேவனுடைய இருதயம் அதை ஏற்கவில்லை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் துணிகரமாக என் யோசிச்சு பாரு இன்று யோசிச்சு பாருங்கள் எந்த காரியத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அதை இனிமேல் தொலைச்சிடணும் விட்டுடணும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுது அதை விட்டுறணும் அப்படின்னா அதுதான் நம்ம ஆண்டவர் சிலுவைக்கு போனதுக்கு கொடுக்குற மரியாதை உண்மையான ஆராதனை